ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நம்ம 2022 பிப்ரவரி மாதத்தினுடைய பொதுவான பலால் பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ரிஷபராசியில் ராகுவும், விருச்சிகத்தில் கேத்துவும், தனுசில் சுக்கரன் செவ்வாயும், மகரத்தில் சூரியன் புதன் சனியும், கும்பத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். ஸோ பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு பிரவேசமாக போகிறார். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாயும், பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கரனும் பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ அந்த மாதம் முழுக்க நீங்கள் பார்த்தவனுக்கு கடைசியில் செவ்வாய் வந்து தன்னுடைய உச்ச ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஸோ இந்த மாதத்தினுடைய முக்கியமான சில பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வசந்த பஞ்சமின்னு பேர். பொதுவாக புது கணக்குகள், புது விதமான காரியங்கள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணினாக்கா ரொம்ப வளர்ந்து வரும்னு சொல்லக்கூடிய நாள் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்ததான தை கிருத்திகி அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் வருது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மகம். எல்லா சுவாமியினுடைய தீர்த்தவாரிகள் இந்த காவேரி கரையில் நதிக்கரைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல தெய்வத்தினுடைய தீர்த்தவாரியானது நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி அந்த மாசி மகம் அப்படிங்கிறது. ஸோ அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னாக்கம், பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை சனி அஸ்தமன தோஷத்திலையும், அதுக்கப்புறம் பிப்ரவரி 20 முதல் குரு அஸ்தமன தோஷத்துக்கும் வரப்போகிறார். ஒன்று அஸ்தமனம் விலகிறது, ஒன்று அஸ்தமனத்துக்கு வரப்போகிறது. இது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பொதுவான இந்த கிரக சஞ்சாரங்கள், த டிரான்சிட் அ த மூமெண்ட் ஆஃப் த பிளானட்ஸ். இப்போ விருச்சிக ராசிக்கு வருவோம். விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டு. ஸோ அந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களுமே, அது இன்னர் பிளானட்டாக இருக்கட்டும், அவுட்டர் பிளானட், எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரால்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு எபவ் 90% அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட யோகங்கள் இருந்து அதை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். என்ன அப்பப்போ ஒரு சஞ்சலத்தை மாற்ற கொடுக்கும், ஏன்னா இந்த ஜென்ம இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டானாக்கா, சந்திரன் நீச்சராசியிலையும் அந்த சந்திரனோட இந்த கேத்துனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு சலனம் மாத்திரம் எல்லாம் வெளியில் தைரியமாக பேசினாலும் உள்ளூர் ஆள் மனசுன்னு சொல்லும் பட்சத்தில் அதில் அவள் அறியாமல் ஒரு பயமானது மாத்திரம் இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு பயம் இருந்தாலும் இந்த எண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லும் பட்சத்தில் அது வந்து அனுகூலமாக கிடைக்கும். இப்போ ஜீவனத்துக்கு வந்தோம்னாக்கா 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் இருக்குது. 10க்குடைய சூரியன் 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்திற்கும் பார்க்கிறதுனால வேலையை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லலாம். எதை எதிர்பார்த்துன்னு வேலையில் இருக்கலாம் அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரி தான் அந்த பாஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது இவாளுக்கு அனுகூலமாக இவா நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்ல அப்படி ஒரு நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஆனது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மாத்திரம் சின்ன சின்ன இடங்கல்கள் வந்து கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது என்னதான் இருந்தால் கூட கரெக்டாக சொன்னவங்க அது அவளுடைய கண்ணுக்கு ஒரு தவறாக தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து கொடுக்கும். அதனால் எந்த முடிவு எடுக்கும் பொழுதும் ஒரு நிதானமாகவும் ஒரு முறைக்கு பலமுறை அதை சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் போனால் ஓரளவுக்கு ஒரு கெடுதல் இல்லாமல் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட், பேங்கிங் ரிலேட்டட் இருக்கிற வாழ்க்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்னு சொன்ன மத்தில அது கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன் எதிர்பார்க்குற வாழ்க்கு ப்ரமோஷனை வந்து கிடைக்கும். அதே மாதிரி 11க்குடைய புதனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு, அவனுடைய குட் சப்போர்ட், அதுவும் பல பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு வந்தோன்னாக்கா 2, 5க்குடைய குருவினுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்குது.
அப்போ என்னாகும், அவனுடைய படிப்பினுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிறது மனசில் பதியக்கூடிய வாய்ப்புகள். இதுவரையும் ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கின குழந்தைகள் கூட இந்த மாதத்தில் பார்த்தானே எனி எக்ஸாம் இருந்தால் கூட ஒரு நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அவளுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி மனசில் படிக்கிறது பதிஞ்சு அதை திருப்பி கரெக்டான நேரத்துக்கு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், மேலே படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த மாதத்தில் மேலே படிக்கிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப, ஏன்னா குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒன்பதாம் இடத்துக்கு வந்தவனுக்கம் ஒன்பதாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை மிச்ச கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால சில பேருக்கு ஆலய தரிசனம்னு சொல்லாமதில் அந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் இந்த ஹாலிடேஸுக்கு போய் ஸ்பெண்ட் வருவாள், இந்த என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்ல பார்த்தல, அந்த மாதிரி லீஷர் ஹாலிடே லீஷர்னு சொல்ல பாருங்கள், அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பல பேருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஹாலிடேயில் போய் என்ஜாய் பண்ணுறது, வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போய்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி பல பேருக்கு புது வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு கார் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் கிரவுண்டு வாங்கி போட்டிருப்பா, சில பேர் கட்ட முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் வந்துன்னு இருக்கும், அந்த மாதிரி தடங்கல்கள்லாம் கூட இந்த மாதத்தில் விலகி கட்டத்துக்கு முயற்சி பண்ணினா நிச்சயமாகவும் அது விரைவாகவும் நல்லபடியாகவும் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அந்த குரு பகவான் இவளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பான். அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துல மாத்திரம் சூரியன் இருக்கிறதுனால எந்த விதமான முதலீடுகள் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அனுகூலம். இந்த மூணு இருக்கக்கூடிய புதன் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட், யாராவது இந்த மாதம் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மாதத்தில் ஸ்பெகுலேஷனுக்கு போகலாம். அப்போ ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் ஆனது கிடைக்கும், ஒரு ஷார்ட் டேர்ம்னு போகலாம். பட் கமாடிட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறவா மாத்திரம் இந்த மாதத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாங் டேர்ம் பொசிஷனுங்கிறது அவ்வளோ ஒரு அனுகூலமாக இருக்காது, அதனால் ஷார்ட் டேர்ம் போகிறதுங்கிறது ஓரளவுக்கு ஒரு அனுகூலத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய மைனஸோட ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சில பேருக்கு பார்த்தனாக்கா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வரும். வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக ஒரு ஃபினான்ஷியல், நாட் ஒன் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அ குட் ஃபினான்ஷியல் எய்ட், அதுவும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதையும் இன்னமும் இவாளுக்கு ஒரு ஃபேவரபுளாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணின்னு வந்தாலக்கம் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் இந்த மாதத்தில் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய சக்தியானது அந்த காமாட்சி அம்பாள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாள். இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலனை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சில பேருக்கு ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெடுதலும் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ஜோஷ்யத்தை நீங்கள் எடுத்துன்னு போங்க. ஸோ அப்போ உங்களுடைய திசை, புக்தி, அந்தரம், சூக்ஷ்ம அந்தரம், பிராணாந்தரம்னு இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பிரித்து அந்தந்த வாரத்துலையும் அந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இது நமக்கு அனுகூலமா பிரதிகூலமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் கிடைக்கிறதுக்கு நான் என்னுடைய பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அவள்கிட்ட இதை எடுத்து சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவா பார்த்தலா. ஸோ நமக்கு கிடைச்சிருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி எல்லார்கிட்டையும் இதை சொல்லி இதை விரிவுபடுத்துறதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா பெரிய அனுகூலமாகவும் இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.